ஒரே மேட்ச்ல நடந்த 8 ரன் அவுட்ஸ் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல வர பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனே உடனே தெரிஞ்சுக்கோங்க. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா 1999 நேப்பியர் மைதானத்துல நியூசிலாந்துல நடந்தது. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா இந்தியா நியூசிலாந்துக்கு டூர் போய் ஓடிஐ சீரிஸ் ஆடும்போது நடந்தது. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண நியூசிலாந்து 5 ரன் அவுட்டுக்கு ஆளாயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா 3 ரன் அவுட்க்கு ஆளாயிருக்காங்க. மொத்தமா இந்த மேட்ச்ல 8 ரன் அவுட்ஸ் நடந்து பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மேட்ச்ல ரன் அவுட் ஆனது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஓபனிங் பேட்ஸ்மேன் பிரியான் யங், பிரசாந்த் மற்றும் டிராவிடால ரன் அவுட் செய்யப்பட்டாரு. இவரு ரன் அவுட் ஆகும்போது 4 ரன் 7 பால் அடிச்சு அவுட் ஆயிருந்தாரு. இவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரோகர் டவுஸும் ரன் அவுட் ஆயிருக்காரு. இவர் ரன் அவுட் பண்ணது பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் மோங்கியாவும் ரோபின் சிங்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேப்டன் டியான் நாஷும் ரன் அவுட் பண்ணப்பட்டிருக்காரு. இவரை ரன் அவுட் பண்ணதும் விக்கெட் கீப்பர் மோங்கியாவும் அனில் கும்ளேவும் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிறிஸ் ஹாரிஸ் ரன் அவுட் ஆயிருக்காரு. இவரை ரன் அவுட் பண்ணது சோப்ராவும் அசாருதீனும். அதுக்கப்புறம் டேனியல் விட்டோரி. டேனியல் விட்டோரியை ரன் அவுட் பண்ணது 3 பேர், சௌரவ் கங்குலி, சோப்ரா மற்றும் விக்கெட் கீப்பர் மோங்கியா. ஆக 5 பேரை ரன் அவுட் மூலமாக டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் டீம். இதுக்கப்புறம் பேட்டிங் பண்ண இந்தியன் டீம் 214 டார்கெட்டை நோக்கி ஆட ஆரம்பிச்சாங்க. நியூசிலாந்து இன்னிங்ஸ்ல அதிகபட்சமா ஓபனர் மேட் ஹார்னே 61 ரன்கள் 95 பந்தில் அடிச்சாரு. இதுல 2 சிக்ஸரும் 3 பவுண்டரியும் அடங்கும். தொடர்ந்து பேட் பண்ண இந்தியா 49.5 ஓவர்ல 214 இலக்கை 8 விக்கெட்களை இழந்து எட்டி பிடிச்சாங்க. இந்திய அணி சார்பா அதிகபட்சமா சௌரவ் கங்குலி 60 பந்தில் 38 ரன் அடிச்சாரு. ராகுல் டிராவிடும் 65 பால்ல 38 ரன் அடிச்சாரு. சௌரவ் கங்குலி 3 ஃபோரும் ராகுல் டிராவிட் 4 ஃபோரும் அடிச்சிருந்தாங்க. இந்தியன் டீம்ல ரன் அவுட் ஆனது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அஜய் ஜடேஜா, முதல்ல இவர் தான் ரன் அவுட் ஆனார். இவர் ரன் அவுட் பண்ணது ஹாரிஸ். அதுக்கப்புறம் ஜவஹர்லால் ஸ்ரீநாத், ஜவஹர்லால் ஸ்ரீநாத்தை ரன் அவுட் பண்ணது லார்சன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்கில் சோப்ரா, நிக்கில் சோப்ராவை விக்கெட் கீப்பர் பரோரி ரன் அவுட் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் 8 ரன் அவுட்டுகள் ஒரே மேட்ச்ல நடந்திருக்கு. இந்திய அணி சார்பில் அதிக விக்கெட்டுகளை சச்சின் டெண்டுல்கர் வீழ்த்திருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா 34 ரன் கொடுத்து 3 விக்கெட்ஸை எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் நியூசிலாந்து அணி சார்பா டேனியல் விட்டோரி 32 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேலும் டேயான் நாஷும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு 43 ரன் கொடுத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.